இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது, மக்கள் தொகைக்கு ஏற்ப 3417 புதிய பணியிடங்கள் வந்து தமிழக அரசு அறிவிக்க போகிறதா ஒரு அரசாணை அப்படிங்கிறது வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றினா ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 20 மாநகராட்சிகளில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சென்னை தவிர்த்து மற்ற இடங்கள்லாம் வந்து உங்களுக்கு வேகன்சி வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எந்தெந்த மாதிரியான வேகன்சி இருக்கும், இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னவாக இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குரூப் 4க்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாலும், நீங்கள் குரூப் 4க்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாலும் இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா குரூப் 4க்கு உண்டான வேகன்சியும் இதில் இருக்கும், குரூப் 2க்கு உண்டான வேகன்சியும் இதில் இருக்கும். இந்த எக்ஸாம் பொறுத்தவரை டேரெக்டாக கண்டக்ட் பண்ண போகிறாங்களா இல்லை டிஎன்பிஎஸ்சி மூலமாக கண்டக்ட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது கூடிய விரைவில் வந்து அறிவிச்சிருவாங்க. இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப் பண்ணுறோம், ப்ரைவேட் ஜாப் அப்டேட் போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த ஜாப் அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள 20 மாநகராட்சிகளில் அதாவது சென்னை நீங்க மக்கள் தொகைக்கு ஏற்ப 3417 பணியிடங்கள் உருவாக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதாவது அரசாணையில் வந்து இந்த மாதிரி 3417 புதிய பணியிடங்கள் வந்து உருவாக்குங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டாங்க. இதற்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் தேவைக்கு ஏற்ப மாநகராட்சிகளில் புதிய பணியிடங்களை தோற்றுவிக்கவும் ஏற்கனவே உள்ள பணியிடங்களை முறைப்படுத்தவும் தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. பணியாளர் பிரிவு, வருவாய் மற்றும் கணக்கு பிரிவு, பொறியியல் மற்றும் குடிநீர் வழிகால் பிரிவு, பொது சுகாதார பிரிவு ஆகிய 4 பிரிவுகளை இயக்கி வரும் நிலையில் பணிகளை அதிகரிக்க அரசு தற்பொழுது வந்து ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறது எடுத்திருக்காங்க. முக்கியமா இப்ப தற்பொழுது வந்துச்சு அப்படின்னா எந்தெந்த துறைகளில் வேகன்சி வரும் அப்படின்னா, பணியாளர் பிரிவு, வருவாய் மற்றும் கணக்கு பிரிவு, பொறியியல் மற்றும் குடிநீர் வடிகால் பிரிவு, பொது சுகாதார பிரிவு அப்படிங்கிற இந்த 4 பிரிவுகள் வந்து முக்கியமா வேகன்சி வரும். இதுல வந்து இன்ஜினியரிங் படித்தவங்களும் அப்ளை பண்ற மாதிரி நிறைய வாய்ப்புகளும் வரும். அதே மாதிரி கணக்கு பிரிவுன்னு கொடுத்துருக்காங்க, அக்கௌண்ட்ஸ் படித்தவங்க, பிகாம் படித்தவங்க, எம்காம் படித்தவங்களுக்கும் இதில் வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். இதற்கான முதற்கட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த அரசாணை அப்படிங்கிறது வெளியிட்டிருக்காங்க. எந்தெந்த புதிய மாநகராட்சிகள் தற்பொழுது உருவாயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தாம்பரம், கடலூர், காஞ்சிபுரம், ஓசூர், தஞ்சாவூர் ஆகிய மாநகராட்சிகளில் போதுமான பணியிடங்கள் இல்லை என புகார் வந்த நிலையில் இந்த நடவடிக்கையை அரசு எடுத்துள்ளது. இதுக்கான ஒரு புகார் வந்தனால தான் தற்பொழுது வந்து இதற்கு உண்டான ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இந்த நடவடிக்கை முக்கியமாக எதற்காக எடுத்திருக்காங்க அப்படின்னா, பொதுமக்களின் சுமையை குறைச்சி அவங்களுக்கான ஒரு நல்ல சேவையை வந்து கொடுக்கறதுக்கு, அதுக்கப்புறம் வருவாயை வந்து பெருக்கிறதுக்கு. கவர்மெண்ட்டுக்கு இன்கம் வந்துச்சுன்னா அது நல்லது தானே, அதனால பார்த்தீங்கன்னா இந்த பணியிடங்களை வந்து தற்பொழுது உருவாக்கியிருக்காங்க. இந்த சொன்ன டீட்டெயில் எல்லாமே வந்து தற்பொழுது வந்து அந்த அரசாணையில் வந்து சொல்லியிருக்காங்க. வேகன்சியை பொறுத்தவரையா 3417 புதிய பணியிடங்களை உருவாக்க உத்தரவிட்டுள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு வந்து 10th 12th டிப்ளமோ படித்தவங்க கூட அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பொறியியல்னு சொல்லியிருக்காங்க, அது டிப்ளமோ இன்ஜினியரிங்கா அல்லது பேச்சுலர் இன்ஜினியரிங்கா அப்படிங்கிறது அவங்க மென்ஷன் பண்ணல. பொறியியல் அப்படிங்கிற பட்சத்தில் டிப்ளமோ மற்றும் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். அதுவும் குடிநீர் வடிகால் பிரிவுன்னு சொல்லியிருக்காங்க, அதுலேயும் வந்து டிப்ளமோ படித்தவங்களுக்கும் வேகன்சி இருக்கும். அதே மாதிரி பேச்சுலர் டிகிரி படித்தவங்களுக்கும் வந்து வேகன்சி இருக்கும். பொது சுகாதார பிரிவு அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால வந்து கண்டிப்பாக நர்சிங் படித்தவங்களுக்கு வேகன்சி இருக்கும், டாக்டர் படித்தவங்களுக்கும் வந்து இதில் வந்து வேகன்சி அப்படின்னு இருக்கும். வருவாய் மற்றும் கணக்கு பிரிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால் வந்து வருவாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் வரலாம், இல்லை 10th 12th படித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் வரலாம். கணக்கு பிரிவு அப்படின்னு சொல்லியிருக்கனால பார்த்தீங்கன்னா 12th கணக்கு பிரிவு எடுத்து படித்தவங்களுக்கு, அதாவது அக்கௌண்ட்ஸ் எடுத்து படித்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். அல்லது பிகாம் எம்காம் படித்தவங்க, எக்கனாமிக்ஸ் படித்தவங்களுக்கு இதில் வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கலாம். பணியாளர் பிரிவுன்னு சொல்லியிருக்காங்க, பணியாளர் பொறுத்தவரையே 10th 12th இந்த மாதிரி வந்து காமனாக இருக்கக்கூடிய அந்த குவாலிஃபிகேஷன், அதாவது குரூப் 4க்கு உண்டான குவாலிஃபிகேஷன் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கூடிய விரைவில் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும். அதுவும் மாவட்ட வாரியாக ரிலீஸ் ஆகலாம் அல்லது மாநகராட்சி வாரியாக ரிலீஸ் ஆகலாம். அப்படி ரிலீஸ் ஆகும் பொழுது அந்த அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அப்டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும். இந்த அரசாணையில் தற்பொழுது இந்த வேகன்சி இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு அப்டேட் வேணும் அப்படின்னாலும் அலார்ட் தமிழா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட்போம். அண்ட் தன் பாய்.